அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள். தமிழகத்தில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை எந்த தேதி முதல் தொடங்கும் இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்க மாஸ்க் படம் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 5 நாட்கள் 11 மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. அதன்படி தென் இந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக கோவை, திருப்பத்தூர், தேனி, நீலகிரி, திண்டுக்கல், சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நாளை மறுதினம் மே மாதம் பிறகு ஜூன் மாதம் 3 மற்றும் 4ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்கள் இடியுடன்கூடிய கனமழையும் ஒரு சில இடங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக வரக்கூடிய ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். ஜூன் மாதம் 4ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். படிப்படியாக தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறைய தொடங்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் வெயிலின் தாக்கம் நீடிக்கும். மற்ற மாவட்டங்கள் பெரும்பாலும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஒரு சில மாவட்டங்கள் ஆலங்கட்டை மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான மிதமானதாகவும் அவ்வப்போது இடியுடன்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுநாள் மீனவர்களுக்கு எந்தவிதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது.